ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா பிரியாணி வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது சுக்கா பிரியாணி. ஸோ பார்பிக்யூ வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா கொத்து பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து ஆஃப் பயிலோட முடிக்கலாம். பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி 360 ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து டிஷ்ஷஸ்ல வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். மதியழகன். மதியழகன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் 360 இருக்கோம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ஹோட்டல் ஸ்பெஷல் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து 360 டிகிரி அப்படின்னு நேம் வச்சது காரணம் வந்து நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ண அந்த காரணத்துக்காக தான் 360 டிகிரின்னு வச்சோம். அது ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தி. பிகாஸ் பிரியாணி 360ன்னு வந்து 7 மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் சசீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதில் வந்து பிரியாணி ஐட்டம்ஸ், தந்தூரி, தென் கிரில் ஐட்டம்ஸ் இருக்குது, நான் இருக்குது, ஷவர்மாஸ் எல்லாமே பண்ணுறோம், ஜூஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அதில் எல்லாம் ஐட்டம்லாம் பண்ணணும்னு இன்னொரு ஆசை எனக்கு இருந்தது. அதனால் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் 360 டிகிரின்னு ஒன்று லாஸ்ட் வீக் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ், மீல்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பரோட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட ஸ்பெஷலாக வந்து சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து லைவாக எல்லாம் பண்ணித்தரோம், லைவ் பண்ணுற மாதிரி வச்சு பண்ணித்தரோம். தென் கறி தோசஸ் இருக்குது, மதுரை ஸ்பெஷல் கறி தோசஸ் இருக்குது, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை எல்லாம் பண்ணுறோம், ப்ரான் தோசை பண்ணுறோம். தென் வந்து பரோட்டாலே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பரோட்டாஸ் பண்ணுறோம். நார்மல் பரோட்டா இருக்குது, தென் வந்து எக் லாப்பா ஒன்று பண்ணுறோம், வீச்சி பரோட்டா பண்ணுறோம், அப்புறம் வந்து எல்லாத்தையும் சிக்கன் சால்னா, நார்மலாக ஃபிஷ் குழம்பு, மீல்ஸில் வந்து நான்வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டுமே பண்ணுறோம். ஆல் ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம் எல்லாமே. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருக்கிட்டே இருக்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் கூட வந்து சிக்கன் சுக்கா பிரியாணி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் நல்ல ரீச் கிடச்சிது. தென் மட்டன் சுக்கா பண்ணோம், மட்டன் சுக்கா பிரியாணி, சிக்கன் சுக்கா பிரியாணி, கிரில் சிக்கன் பிரியாணி பண்ணோம், தந்தூரி சிக்கன் பிரியாணி, பார்பிக்யூ சிக்கன் பிரியாணி, ஆல் த ஐட்டம் ஸ்டார்டர்ஸில் இருக்க எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் பிரியாணியாக வந்து அதில் பண்ணோம். அதனால் வந்து சக்சீடும் ஆகியிருக்கோம். நாங்கள் நல்ல ஒரு ரீச் இருக்குது. அதில் நார்மலாக ஒருத்தங்க வந்து பிளைன் பிரியாணி வாங்குறவங்க கூட சரி சைடிஷ் தனியாக ஆர்டர் பண்ணுவாங்க. காம்போ மாதிரி வந்து நம்ம பிரியாணிலேயே அந்த நேமை வச்சு நம்ம அதை ப்ரொவைட் பண்ணோம். அது நல்ல ரீச் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து 170 ருபீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பீடா வரும், 1000 ml பிரியாணி வரும், தென் வந்து இப்போ பிரிஞ்சால் கிரேவி வரும், ரைத்தா வரும், தென் பிரெட் ஸ்வீட் ஒன்று கொடுப்போம், பிரெட் ஜாம் ஒன்று, அது வந்து நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஏரியாலேயே, பிரெட் ஜாம் ஒன்று கொடுக்குறோம். அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லுங்கள். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்லேயே, சேலையூர் ஸ்டார்டிங், நம்ம சேலையூர் ஸ்டார்டிங்லேயே வந்து HDFC பேங்க் வரும். HDFC பேங்க்கு நெக்ஸ்ட் டு HDFC பேங்க்கே நம்ம பிரியாணி 360 அவுட்லெட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஷாப்பே வந்து ஹோட்டல் 360, ரெண்டு அவுட்லெட்டுமே ஒரே ஏரியாவில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா? என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9500156067. என் பேர் மாதிரி அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் எனி டைம் நான் ரீச்சபிள் இருக்கேன். ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிரியாணி 360 ஒன்லி டேக் அவே கான்செப்ட் தான். அது அந்த டைனிங் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ அது பண்ணுறோம். தென் வந்து டேரக்ட் டேக்அவேமே இருக்குது. இந்த ஷாப் ஹோட்டல் 360 வந்து பார்த்தீங்கன்னா டைனினும் இருக்குது, டேக் அவே கான்செப்ட், ஸ்விக்கி ஜொமேட்டோவும் பண்ணுறோம், டைனினும் இருக்குது. ஆன்லைன் என்ன நேம்ல போகுது? ஆன்லைன் வந்து பிரியாணி 360 நல்ல ஷாப் இருக்குது. இது வந்து ஹோட்டல் 360 டிகிரி இருக்குது.
மட்டன் சுக்கா பிரியாணி. ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து மட்டன், நம்ம ஹோட்டலில் மட்டன் சுக்கா தான் ஃபேமஸ். யா மட்டன் சுக்கா பிரியாணி, சிக்கன் பெப்பர் சூப் இருக்குது, கலக்கி தென் எக் லாப்பா, அது அது வந்து ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா. தென் வந்து ஜூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் முச்சிட்டு இருக்குது, பிளாக் கரண்ட் இருக்குது, மேங்கோ க்ரஷ் இருக்குது. ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா பிரியாணி வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுக்கா தான் இருக்குது. ஸோ பிரியாணியோட குவான்டிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாராளமாக இதை வந்து ரெண்டு பேர் அசால்ட்டாக சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் இருக்கிற பிரியாணி தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது சுக்கா பிரியாணி. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கெலாம் வந்து ஊறுது. ஸோ பார்பிக்யூ வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இருக்கு. பார்பிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 665 இருக்கு. ஸோ 665 பீஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்காக இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கு இறா வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் வச்சுருக்காங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்குது கறி தோசை. கறி தோசை சூப்பராக இருக்குது. பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கொத்து பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்ட்டி இலையெல்லாம் போட்டிருக்காங்க. கொத்து போட்டவன் சால்லவன் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் வந்து சாப்பிட போகிறேன். எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆஃப் பாயிலோட முடிக்கலாம். இங்கே மூணு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரியா மேங்கோ பிரியாணி 360. ஸோ டேக் அவே வந்து இருக்குது. ஸோ டேக் அவே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ மின்ட்டு எல்லா விதமான டிஷ்ஷஸும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். இல்லை தேங்க்ஸ் சொல்ல ஒன்றும் இல்லை, சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் 360 வந்து எல்லா விதமான டிஷ்ஷஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கேம்ப் ரோட் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ஹோட்டல் 360 பிரியாணி 360 வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் விஜய் வீலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அத்தடி உங்களை சந்திக்கிறேன். நன்றி தினம் விஜய் சிங். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூ விங். தேங்க்யூ.